வணக்கம் நண்பா. இது பழனி யாத்திரையில் மூணாவது நாள் பாத யாத்திரையில். இப்போ மணி 4:30 ஆக போகுது. 4:30 ஆக போகுது. இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒட்டன் சத்திரத்துலேருந்து இப்போ கிளம்புறோம். குழந்தை இது குழந்தை முருகன் கோயிலேருந்து கிளம்புறோம். ஒட்டன் சத்திரத்துலேருந்து கிளம்புறோம். இருட்டா இருக்குது. போக வந்துட்டு நான் வெளிச்ச வரவும் அப்படி கண்டினியூ பண்றேன். பச்சி மலை மேல ஐ என்ன பூச்சி பச்சி வாழைக்காய் பூச்சி வாழைக்காய் பூச்சி போடுறாங்க. நம்ம காலில் சுடு சுடு சாப்பிடுறது. மணி என்ன அது? மணி வந்துட்டு 6:00 5:50 6:00 தங்கச்சி மூஞ்ச கட்டாடு அவங்களதான் எடுக்கிறேன். இதே மாதிரி மேடு வந்துட்டு சிறுநேர்ல சோனாமார்க்கின்ற இடத்துல இருக்கு. அதுக்கு பேரு கேப்டன் முடிந்தாங்க. இது மாதிரி இது ஏறி இறங்கிட்டு பழனி போய் போய் சேர்ந்து விருப்பாச்சி மேடு. விருப்பாச்சி மேடு இந்த இது ஏறி இறங்கிட்டாலே பாதி வந்து பள்ளிக்கு போன கணக்கு தான். இனி வந்துட்டு ஈஸியா நடந்து போயிடலாம். ஓகே, பச்சி சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அடையாளவேல் திருக்கோவில் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டி. சத்திரப்பட்டி இங்க என்ன இருக்கு? சிறுபுரம் எடுக்கலாமா? சாமிய அடையாள என்ன? அடையாளவேல் திருக்கோவில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் நம்பிக்கை. தேங்க்யூ. இந்த கோயில வந்துட்டு இல்லாதவங்களுக்கு சாமி தொட்டி எடுத்துட்டு சாமி இது பொரியல அவசியம். காலைல பிரேக்ஃபாஸ்ட் அன்னதானம் நடந்துட்டு இருக்கு. பொங்கல் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போக வேண்டி இருக்குது. போயிட்டு அடுத்து கண்டினியூ பண்றேன். போயிட்டு ரோட்டுக்கு ரெண்டு சைடும் சோளம் போட்டுருக்குறாங்க ஃபுல்லா. ஃபுல்லா சோளம் போட்டுருக்குறாங்க. இந்த பக்கம் பாருங்களேன், இது நம்ம நடந்து போற பாதை. இந்த சோளத்தை வந்து இந்த நடந்து போறவங்க இருக்கிறத பூரா புடிங்கி 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 இங்க பாருங்க எவ்வளவு காலி பண்ணி இருக்கிறாங்க.
நெட்டுக்க ஃபுல்லா ஓரமா முளைச்சிருக்கிற கதிரை பூரா பிடிங்கி காலி பண்ணியிருக்காங்க. விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு வெள்ளம் பண்ணி பாவம் இது பண்ணுறாங்க, எவ்வளோ நஷ்டப்படுத்துகிறாங்க பாருங்க விவசாயிகளுக்கு பாவம். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க நண்பர்கள். அன்பா ரெண்டு பக்கம் சூரியாந்தி பூ எப்படி விளையிரு பாருங்க, சூப்பரா இருக்கு. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் போகணும் நண்பா, முடிய போகுது. பழனி கோயில் போகிற வழியிலேயே அது இருக்குது. இது சாய்பாபா கோயில் ஆசிரமான்னு தெரியல, ரொம்ப பெருசாக இருக்குது. சாய்பாபா கோயிலுன்ற என்னன்னு தெரியல. இன்னும் பழனிக்கு வந்து 8 கிலோமீட்டர் மாதிரி. ஆயக்குடி காவல் நிலையம் திண்டுக்கல் மாவட்டம். இது எதுக்கு காட்டுறேன்னா, இந்த மரத்தோடைய இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து வார வாரம் வந்துட்டு 3 கோர்ஸ் நடக்கும். டீச்சர்ஸு கிளாஸ் 4 கிளாஸ் 2 கிளாஸ் 1 இந்த மாதிரி 3 கோர்ஸு வார வாரம் சண்டே நடக்கும் அந்த இடத்துல. ஆமாம், இந்த இடம் தான் 3 கோர்ஸ் நடக்கக்கூடிய இடம் ஆயக்குடி காவல் நிலையம். ஒட்டச்சத்திரத்திலிருந்து பழனி போகிற ரூட்டில் இருக்குது. வந்து கலந்துக்கிறவங்க யாருனாலும் கலந்துக்கலாம், 3 கோர்ஸ் தான். ஓகே, நன்றி. வணக்கம் மக்களே, பாருங்க பழனி மேலே தெரியுதா, இந்த 3 நாள் நடந்து வந்து அப்படியே நடந்து வந்து இருக்கும்போது இந்த மலையை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷம். அப்பாடா வந்துட்டோம்டா, ஊரே நான் பக்கத்தில் பார்க்க வந்துட்டோம்னு. கொஞ்சம் ஸ்டெப்பு கொஞ்சம் சீக்கிரமாக உழுகுது, இப்போ அப்படியே மெதுவாக வந்தது. பார்த்தா மழை தெரியுது நமக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மக்கள் எல்லாம் அங்கங்கே நின்றுட்டாங்க. இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு பாப்போம். நிறைய பேர் எல்லாம் ஓரம் கட்டாங்க வெயிலுக்கு. கொஞ்சம் என்ன ஆள் போயிட்டு இருக்குது, நிறைய பேர் ஓரம் கட்டி நிற்கிறாங்க. பழனி மலையை பார்த்தோன்னே ஒரு குஷி ஆயிருக்கு. பக்கத்தில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு மக்களே. இன்னும் நேரத்தில் மலை ஏறிடலாம். மலை ஏறிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செம கூட்டமா இருக்குதப்பா நண்பர்களே. கேமரா மேல அலோடு இல்லைட்டாங்க, அதனால மேல படம் எடுக்க முடியாது. நான் வந்து
கீழே வச்சுட்டு போக சொல்லிட்டாங்க. கீழே வச்சுட்டு மேலே போயிட்டு வர்றோம். ஓகே, நான் வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன். சாமி பார்த்துட்டு இறங்கியாச்சு. ரொம்ப கஷ்டமாக போச்சு. இங்கே வந்து உள்ள வந்து கேமரா அளவுடு இல்லைன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் மேலே போய் பார்த்தாச்சுன்னா நிறைய பேர் கேமரா வச்சு இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா, பிடிச்சாச்சுனாக்கா கேமரா வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் கிடைக்கும், ஒரு வாரம் 10 நாள் ஆகும், அதனால் மேலே யாரும் கொண்டு போகாதீங்கன்ட்டாங்க. இப்போ சரியான கூட்டங்க. சரி, நம்ம அதான் நம்மளுடைய பாத யாத்திரை பயணம் முடிஞ்சிருச்சு. 3 நாளில் வந்து முருகனை தரிசித்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, இப்படியே நான் கிளம்புறேன். நம்ம வீடியோ பார்க்குறோம், வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ 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 தேங்க்ஸ் ஜே. நன்றி. எப்பயுமே நான் நம்புறேன். ஓகே, பை.